இரையேசுவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக புறப்பட்டு செல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நேரிடும் என்பதை தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது ஆண்டவருக்காக புறப்பட்டு செல்வது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல அவ்வாறு புறப்பட்டுச் செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட இடர்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் அவமானங்கள் நேரிடும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக புறப்பட்டுச் செல்லுகிற பொழுது ஆண்டவருடைய தூதுவர்களாக புறப்பட்டு செல்கிற பொழுது நமக்கு மிஞ்சுவது அவமானமும் அவமரியாதையுமே இன்றைக்கு ஒரு நாட்டின் தூதராக இன்னொரு நாட்டிற்கு செல்லுகிறவருக்கு அந்த நாட்டில் எந்த அளவிற்கு மரியாதை இருக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம் அந்த நாட்டின் தூதர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கென தனி வாகனத்திலே அடையாளங்களை இன்றைக்கு அரசாங்கங்கள் கொடுத்திருக்கிறது அவருக்கென தனி அலுவலகமும் அவரை சுற்றி பாதுகாப்பும் அவருக்காக காவல் பணி புரிய ஏராளமான காவலர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலக ரீதியாக ஒரு அரசாங்கத்திற்கு தூதுவராக நியமிக்கப்படுகிறவருக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு பாதுகாப்பு ஆனால் அதே வேளையில் பரலோக அரசாங்கத்திற்காக நியமிக்கப்படுகிற தூதர்களாகிய ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எந்தவித உயர் அந்தஸ்தும் இல்லை எந்தவித தனிப்பட்ட சிறப்புகளும் இல்லை மாறாக அவமானப்படுவதும் உதைகளை வாங்குவதும் ஆட்சியாளர்களால் சிறைப்பிடிக்கப்படுவதுமே அவர்களுக்கு கிடைக்கிறதான கைமாறாக காணப்படுகிறது ஆகவேதான் இந்திய நற்செய்தி பகுதியின் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மிக தெளிவாக வசனம் சொல்லப்படுகிறது என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்கப்படுவர் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் இக்கட்டுகள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் அவமானங்கள் நேரிடுகிற பொழுது உடனடியாக நாம் அந்த பொறுப்பிலிருந்து அந்த பணியிலிருந்து விலகி வருவதற்குத்தான் நாம் விரும்புவோம் இன்றைக்கு நாம் வேலை செய்கிற ஒரு அலுவலகத்திலே நம்முடைய சக பணியாளர்களோடு நமக்கு மனம் பொருந்தவில்லை என்று சொன்னால் அல்லது அவர்களால் தொடர்ந்து ஏதாகும் பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது என்று சொன்னால் உடனடியாக நாம் அந்த அலுவலகத்தை விட்டு அல்லது அந்த பணியை விட்டு விலகி விடுவது இயல்பாகும் இப்படி விலகுகிறவர்கள் வேறு நிறுவனத்திற்கு மறுபடியும் அவர்கள் விண்ணப்பம் செய்து அந்த பிரிதூர அலுவலகத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஏராளமான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய பணிக்காக என்னுடைய அலுவலுக்காக நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைதான் நேரிடும் ஆனாலும் அந்த நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியோடு காணப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு மீட்பு என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான காலை வேளையில் சட்டை சிந்தித்து பார்த்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன பணி கொண்டிருக்கிறோம் யாருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை ஆண்டவருக்காகத்தான் நாம் பணிபுரிகிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவமானங்களையும் அவமரியாதைகளையும் கேலிகளையும் கிண்டல்களையும் அல்லது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் நாம் கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இன்றைக்கு எல்லோரும் பாராட்டுகிறார்களா அல்லது நம்மை ஒதுக்குகிறார்களா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு எல்லோரும் நமக்கு பல்வேறு விதமான மரியாதைகளை செலுத்துகிறார்களா அல்லது அவமரியாதையோடு நம்மை நடத்துகிறார்கள் என்பதை சற்றை சிந்தித்து பார்ப்போம் இப்படி நாம் உற்று நோக்குகிற பொழுது நாம் யாருக்கு பணி செய்கிறோம் என்பது நமக்கே தெளிவாக புரிந்துவிடும் மக்கள் மத்தியிலே பிரபலத்தோடும் செல்வாக்கோடும் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கல்ல மக்களுக்கு உகந்த ஊழியக்காரர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை திரளான மக்கள் நம்மை எதிர் ஏற்றுக்கொள்ளவில்லை திரளான மக்கள் நம்மை விரும்பவில்லை வெகு சொற்பமாக சிலரே நம்முடைய நம் நம் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை ஆம் பிரியமானவர்களே யாருக்காக வேலை செய்தாலும் செல்வாக்கு பெருகும் அந்தஸ்து கிடைக்கும் ஆஸ்தி அதிகரிக்கும் மற்றுமாய் பல்வேறு பாதுகாப்புகள் கிடைக்கும் ஆனால் ஆண்டவருக்காக பணி செய்கிறவர்களுக்கோ எந்தவிதமான இல்லை எந்தவிதமான ஆஸ்தி அந்தஸ்தும் இல்லை எந்தவிதமான பட்டம் பதவி இல்லை அவருடைய பார்வையில் நாம் அனைவரும் பணியாளர்கள் என்கிற ஒரே குடையின் கீழ் நாம் வந்துவிடுகிறோம் ஆகவே இந்த நல்ல காலை வழியில் சத்தை சிந்தித்து பார்த்து அவமானங்கள் அவமரியாதைகள் நம்மை சந்தித்தாலும் ஆண்டவருக்காக நாம் தொடர்ந்து நிற்போம் என்கிற வைராக்கியத்தோடு பயணம் செய்வோம் நம்முடைய விசுவாச பயணம் வெகு தூர பயணமாக காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த பயணத்தை அர்த்தமுள்ள பயணமாக ஒரு உண்மையான பயணமாக உறுதியான பயணமாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்